டாக்டரே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா, என்ன டவுட்டு? இந்த அகத்தினால முகத்தை தெரியும் ட்ராப்ஸி சொன்னாருங்க, உண்மைங்களா? இருக்கும், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? ஆமாங்க, நம்ம முன்னோர்கள் பொய் சொல்லலை, சில மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சு கூட இந்த பழமொழியை அவங்க சொல்லியிருக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸில் ஏற்படுற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஸோ நான் சொல்கிற இந்த 7 விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது மூலமாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்க்ளீராங்க. அதாவது இந்த கண்ணில் இருக்க விழி வெண்கோலம் இருக்கு இல்லைங்களா, அதோட கலர் ஒவ்வொரு மாதிரி மாறுங்க. ஒரு சில நேரம் எல்லோ, ப்ளூ, ரெட், ப்ரௌன், இப்படி ஒவ்வொரு கலராக மாறும். இந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ப்ராப்ளமும் டினோட் பண்ணுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைஜஸ்டிவ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸில் ஒரு டிஃபெக்ட் இருந்தாவோ அண்ட் நம்மளை சுற்றி டஸ்ட் இருந்தாவோ இந்த மாதிரி கண் எல்லோ கலரில் மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாண்டிஸ் மாதிரியான கண்டிஷனில் கூட எல்லோ கலரில் கண் மாறும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர். ப்ளூ கலர் எதை நோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயன் டிஃபிஷியன்சி, அதாவது இரும்பு சத்து குறைபாடு அண்ட் ஜெனிடிக் சம்மந்தமான ப்ராப்ளம், இதெல்லாம் இருந்தால் கண்ணு ப்ளூ கலரில் ஆகுங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர். ரெட் கலர் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலர்ஜிஸ் இருந்தாவோ இல்லை தூக்கமின்மை இருந்தாவோ கண்ணு ரெட்டாக மாறுங்க. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலர். ப்ரௌன் எதை டினோட் பண்ணும் அப்படின்னா, பிக்மெண்ட், மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட் அதிகமாக இருந்தால் கண் ப்ரௌன் கலர்ல மாறுங்க. ஸோ இந்த 4 கண் கலர்களை வச்சும் உங்களோட உடம்புல ஏற்படுற குறைபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை லிப்ஸுங்க. நார்மலாக வின்டர், அதாவது குளிர்காலங்களில் உங்களோட உதடு ட்ரையாக மாறும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிறப்போ, அதாவது உடம்புல இருக்க நீர் சத்து குறைகிறப்போ அண்ட் அலர்ஜி வரப்போலாம் இந்த மாதிரி ட்ரை லிப்ஸ் நமக்கு வருங்க. ஸோ இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்கள் உதடுகளில் நெய், வெண்ணெய் இதெல்லாம் தடவி எப்பவுமே மாய்ச்சரைஸாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி அதிகமாக கொடுங்க. அது மூலமாக நீங்கள் ஹைட்ரேட் ஆகி உங்களுக்கு இந்த ட்ரை லிப்ஸ் ப்ராப்ளம் சரியாயிடும். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ பம்ப்ஸ், அதாவது மஞ்சள் கருவில் ஒரு முகப்பொரு மாதிரி கண்ணில், கன்னத்துங்களில் இந்த மாதிரிலாம் வருங்க. இதுக்கு பேர் ஜாந்தலிஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் பருவுக்கள்லாம் கொலஸ்ட்ரால் மேடப் ஆஃப் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இது இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மஞ்சள் முகப்பருலாம், மஞ்சள் பருக்கள்லாம் வந்தால், நீங்கள் நார்மலான டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த குடிக்கிற பழக்கம், ஸ்மோக் பண்ணுற பழக்கம்லாம் இருந்தால் அதை விட்டுருங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரே ப்ரௌன் ஸ்பாட் மாதிரி வருங்க. அதாவது முகம் மங்கி போகிற மாதிரி இருக்கும். இதுக்கான கண்டிஷன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெலஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும். அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் இது அதிகமாக பெண்களுக்கு வரும். அதுவே அதே ப்ரெக்னென்சி டைமில் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த மங்கி போனதெல்லாம் சரியாயிடுங்க. ஸோ இதை வச்சும் நீங்கள் உங்களோட முகத்தில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹெட்ஸ். அதாவது பிளாக் ஹெட்ஸ் பற்றி நீங்கள் அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது முகத்தில் இருக்க இந்த ஹேர் ஃபாலிக்ஸ் எல்லாம் டஸ்ட் பார்ட்டிகளால் அடைஞ்சு போயிடுங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிளாக் ஹெட்ஸ் வரலாம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த பிளாக் ஹெட்ஸ் வரும். இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, முல்தானி மெட்டி பேக் போடுறது அண்ட் தண்ணி அதிகமாக குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் போயிடுங்க. சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் ஹேர் லாஸ் ஆகிறது. அதாவது முகத்தில் இருக்க முடிகள் லாஸ் ஆகிறதுங்க. இந்த நார்மலாக ஐப்ரோஸை சுற்றி இருக்க முடிகள்லாம் இந்த கண்டிஷன்ஸ்லாம் லாஸ் ஆயிரும். இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்யூன் டெஃபிஷியன்சிங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கும்போது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வரலாம். ஸோ இது நீங்கள் சரி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வர வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனியன் ஜூஸை வந்து ஒரு 15-20 minutes வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவிடுங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பி ஐஸ். அதாவது கண்ணை சுற்றி ஒரு பேக் மாதிரி அதிகமாக நீர் கோர்த்துருக்குங்க. இது எதனால வரும்னு கேட்டிங்கன்னா, அலர்ஜினால் வரும் அண்ட் தூக்கமின்மையால் வரும். ஸோ இதை நீங்கள் க்யூர் பண்ணோம் அப்படின்னா கூட நல்லா தூங்குங்க, இது கண்டிப்பாக சரியாயிடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட உடம்புல இருக்க பிரச்சனை உங்கள் முகத்தில் தெரியுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் வரும். தேங்க்யூ.